எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவியர்கள் ஆர்டிஸ்ட் இல்லை ஃபைன் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற சப்ஜெக்ட், எங்கெங்கே படித்தா என்ன மாதிரியான வேலை கிடைக்கும், உங்களுக்கு ஒரு வேளை ஓவியம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இப்போது பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் என்ன நினச்சிட்ருப்பாங்க அப்படின்னா, இந்த ஓவியம் வந்து ஸ்பெஷலான சப்ஜெக்ட், ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது வரும், மற்றவங்களுக்கெல்லாம் வராது, சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து வரைய கற்றுருக்கணும், அல்லது பிறக்கிறப்பவே பென்சிலோடு பிறக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே நிஜம் இல்லை. இப்போ சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வரைய ஆரம்பிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு நாள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாவோ இல்லை ஆர்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கரியர்லேயோ உங்களை வந்து நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் வரைய ஆரம்பித்ததே ஒரு 8வது 9வது படிக்கிறப்ப தான். அப்போ கூட ரொம்ப நல்லா எல்லாம் வரைய தெரியாது. ஆனால் பாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 22 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே வரைஞ்சால் தான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக முடியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஓவியர் ஆகணும் அல்லது இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக ஃபீல்டில் வரணும், இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னா, கொஞ்சம் உங்களுக்கு அந்த கற்பனை திறன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வளர்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மழை பெய்யுது அப்படின்னா, நார்மலாக இருக்கிற மக்கள் வந்து அந்த மழையை எப்படி பார்ப்பாங்க, மழை பெய்யுது, குளிருது, நனைஞ்சிடுவோம், அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எப்படி விழுது, கீழே விழுந்து அந்த நிலத்தில் படுறப்போ, அந்த சர்ஃபேஸில் படுறப்போ அது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது, எப்படி ஸ்ப்ளாஷ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்ப்போம். ஒரு கடல் அலையெல்லாம் எப்படி மூவ் ஆகுது, அல்லது ஒரு மரம் வந்து ஒரு பக்கம் காற்றடிச்சா எப்படி ஆடும், அதனோட கிளைகளோட மூமெண்ட் எல்லாம் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஆழமாக ரசிக்கணும் முதல்ல. அதை ரசித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஓவியத்தில் அதை கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணாலே போகும். மற்றபடி டே பை டே ப்ராக்டிஸில் உங்களால் எப்படியான ட்ராயிங் கூட உங்களால் வரைய முடியும், எப்படியான ஆர்ட்டையும் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போது இன்ஃபேக்ட் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பாதி பேர் பார்த்திங்கன்னா, பாதி பேரில் முக்கால்வாசி பேர் வந்து ஓவிய கல்லூரியிலையோ அல்லது ஒரு ஆர்ட் சம்மந்தமாக எந்த ஒரு படிப்பும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி, அதாவது ஒரு ஃபோட்டோஷாப்போ இல்லை ஒரு 3Dயோ இல்லை 2D அந்த மாதிரி சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி ஆர்டிஸ்ட்டுங்க பண்ணுறத விட பெட்டராகவே அனிமேஷனோ இல்லை க்ரியேட்டிவோ இல்லை போஸ்டர்ஸோ இல்லை ப்ரௌச்சரோ எதை வேணால் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆர்ட் வரலைங்கிறத நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். கொஞ்சம் அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போதும், டெஃபினட்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லையுமே உங்களுக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது, இல்லை ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது, இல்லை கிராஃபிக் டிசைனிங் இருக்குது, இல்லை மல்டிமீடியா ரிலேட்டட் சப்ஜெக்ட் இருக்குது, இல்லை மீடியா ஸ்டடீஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா காலேஜஸ்லையும் மேக்ஸிமம் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் நீ எங்கே வேணால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ ஓவியத்துக்கு ஸ்பெஷலாக அப்படின்னா, ஸ்பெஷலாக கற்றுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட காலேஜஸ் பார்த்திங்கன்னா, சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், அதாவது எக்மூர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒன்று இருக்குது, இன்னொன்று கும்பகோணம் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், அது கும்பகோணத்தில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த மகாபலிபுரம் போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்கல்ப்சர். ஸோ இது 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 மூணும் வந்து ஓவியத்துக்கு உண்டான ஓவியம் அல்லது சிற்பத்துக்கு உண்டான இது. அது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஐடி போனாலும் பரவாயில்ல, இல்லை அனிமேஷன் ரிலேட்டடாக போனாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஒரு ஆர்ட் டைரக்டராக மூவிஸில் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணணுன்னாலோ அல்லது அட்வர்டைசிங் ஏஜென்சியில், இந்த இப்போ இந்த க்ரியேட்டிவ் அட்வர்டைசிங் எல்லாம் வருது இல்லையா, அதில் நீங்கள் போகணுன்னா கூட உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆஸ் அ நார்மல் ஆர்டிஸ்ட்லேருந்து மேலே க்ரியேட்டிவ் டைரக்டர் வரைக்கும் நிறையா
பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, தாராளமாக நீங்கள் அதை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி நான் ஒவ்வொரு ஜாபு மற்றபடி எந்தெந்த காலேஜ் எல்லாம் படிக்கலாம் என்ன பண்ணலாங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக தரேன். பட் இந்த வீடியோ என்னென்னா ஒரு ஜஸ்ட் அவேர்னஸ் தான். அதாவது நீங்கள் ஓவியத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஓவிய திறமை இருக்கணும் என்கிற அவசியம் இல்லை. அதை 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 மென்ஷன் பண்ண தான் இந்த வீடியோ நான் இப்போது போட்டிருக்கேன். ஸோ ஃபர்தராக வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டெஃபினட்டாக நான் டிப்ஸ் கொடுக்குறேன். மற்றபடி ஆர்ட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த வீடியோவில் எந்த மாதிரியான ஜாப்ஸ் எப்படியெல்லாம் பண்ணணும், எங்கெங்கே கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் ஆகும் படிக்கிறதுக்கு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் இதை வந்து லிசன் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். டேக் கேர். பபாய். கடைசியாக ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட குழந்தைங்க இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தில், இப்போ நார்மலாக இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு டாக்டருக்கோ இல்லை ஒரு கலெக்டர் ஆகணும்னு வக்கீல் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லாமல் ஏதாவது ஒன்று ரெண்டு குழந்தைகள் எனக்கு வந்து ஓவியம் படிக்கணும், இல்லை நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்லை நான் ஒரு ஆக்டர் ஆகணும், இல்லை நான் வேறு ஏதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக அவங்களும் ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை வைக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, பசங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா, அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல லெவலுக்கு வருவாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்கள நீங்கள் வழி நடத்துறது ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ.